நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது வாழ்த்துகிறவர்களாய் காணப்படுகின்றோம். வாழ்த்தும் பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் வாழ்த்துகிறவர்களாய் இருக்கின்றோம். அவர்களுக்கு உண்மையாகவே நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக வாழ்த்துகின்றோம். ஆனால் எல்லாருடைய வாழ்த்துக்களும் அப்படி வருவதில்லை. சங்கீதக்காரன் சங்கீதம் 62:4 சொல்லும் பொழுது கடைசி பாகத்திலே தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் என்ன செய்யும்னு பார்த்தா அவர்கள் வாயினாலே ஆசீர்வதிக்கிறார்கள் ஆனால் உள்ளத்திலே சபிக்கிறவர்கள். நல்லா இருங்க பிரதர் அப்படின்னு வாயில சொல்லலாம் ஆனால் உள்ளத்திலே தீமையை யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ரோமர் 3:3 சொல்லும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அந்த வாழ்த்துதல்களை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய பிதா கொடுக்கின்ற கிருபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற சமாதானம் நம்மை நிரப்பும்படி இன்று உங்களை வாழ்த்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் இந்த காட் மார்னிங்ல. ஏன் என்று பார்க்கும் பொழுது அந்த வாழ்த்துதலுக்கு ஒரு அடிப்படையான ஒரு தகுதி என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது 1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். என்ன ஒரு அழகான ஒரு குவாலிஃபிகேஷன் பாருங்க. 3 குவாலிஃபிகேஷன் அங்க கொடுக்கிற முதல் குவாலிஃபிகேஷன் அதுக்கு தகுதியாக இருக்க வேண்டிய முதல் குவாலிஃபிகேஷன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நாம எப்பவுமே ஊழியக்காரர் அப்படின்னு நினைச்சதுமே இந்த பை எடுத்துட்டு பைபிள் எடுத்துட்டு போகக்கூடிய ஊழியக்காரர்களை தான் யோசிப்போம். ஆனால் ஊழியக்காரன் என்று சொல்வது கிரேக்க மொழியிலே சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை அது ஒரு சர்வெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அதை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சொல்லும்போது ஸ்லேவ் என்று எஜமான். இன்னைக்கு காலையில என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய எஜமானருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கும் போது அந்த எஜமானுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம வீட்டுக்கு வர சர்வெண்ட் நாம சொல்றதை செய்யும் பொழுதுதான் அந்த சர்வெண்ட்டை வச்சிருப்போம். நாம சொல்றதை செய்யற வரைக்கும் அந்த வீடு வீடாக இருக்கும். சில பேருக்கு சர்வெண்ட் மாஸ்டர் ஆகும்போது அந்த வீட்லயே பிரச்சனை ஆயிடும். சர்வெண்ட் அந்த நம்ம வீட்டுல பணிவிடை செய்யக்கூடிய அந்த மனப்பாங்கு நமக்கு இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய கிருபை நம்மோடு கூட தங்கும். அந்த தாழ்மையின் மனப்பாங்கு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்மிடத்திலே தங்கும். அப்பொழுது நம்முடைய வாழ்த்துதல்கள் உண்மை உள்ளதாக இருக்கும். இருதயத்திலே தீமையை வைத்து கொண்டு வாயாரே வாழ்த்துகின்ற கூட்டமாயிராமல் வாயாரே வாழ்த்தும் பொழுது நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வாழ்த்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். காட் மார்னிங்.